வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். 2023-24 நிதியாண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி திருத்தப்பட்ட வரி வருவாய் மதிப்பீடு 27,56,000 கோடி ரூபாய் எனவும் நிதி பற்றாக்குறை 5.8% எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 2024-25 நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.1% கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வருமான வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், நேரடி மற்றும் மறைமுக வரி இறக்குமதி வரி விதிப்பிலும் எந்த மாற்றங்களும் இல்லை என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.